நம்ம ஒன் பிளஸ்க்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்போ ஒன் பிளஸ் பத்தின கொஞ்ச நாளா நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதுல நேத்து ஹைலைட்டா ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னா, ஓப்போவோட ஒரு சப் பிராண்ட் தான் ஒன் பிளஸ். எஸ், ஓப்போட சப் பிராண்ட் வந்து ரியல்மி. அதே மாதிரி தான் ஓப்போட இன்னொரு சப் பிராண்டா ஒன் பிளஸ் இருக்குன்னு நேத்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒன் பிளஸோட ஃபேன் பாய்க்கு ரொம்பவே ஒரு கடுப்பான விஷயமா இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன் பிளஸை பற்றி, எதுக்காக ஒன் பிளஸ் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு தான் நம்ம பேச போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம ஒன் பிளஸோட வளர்ச்சியும் அவங்களோட வீழ்ச்சியும் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பிளஸோட வளர்ச்சியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். 2013 தான் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, டிசம்பர் மாதம். இந்த ஒன் பிளஸ் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற எல்லா கம்பெனியோட ஒருபடி முன்ன ஒருபடி மேலே இருப்போம், அதுதான் ஒன் பிளஸ் அப்படின்னு தான் இந்த கம்பெனிக்கு பேரை வச்சிருக்காங்க. இந்த கம்பெனி யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, ரெண்டே பேர். அவங்க ரெண்டு பேர் யாருந்தா, ஓப்போல வேலை பார்த்தவங்க, ஓப்போல வைஸ் பிரசிடென்டா இருந்தவங்க அங்கிருந்து வெளியே வந்துதான் ஒன் பிளஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க பேர் கார்ல் பே அண்ட் பேட்லு பீட்லு அப்படின்ற ரெண்டு பேர் தான் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க. 2014 பார்த்தீங்கன்னா அவங்களோட முதல் போன் ஒன் பிளஸ் ஒன்னை லான்ச் பண்ணாங்க. ஃபோன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஓப்போ கூட ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணிக்கிட்டாங்க. என்னன்னா, நாங்கள் வந்துட்டு எங்கள் ஒன் பிளஸ் ஃபோனை ஓப்போ கம்பெனி, அதாவது ஓப்போ ஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணுற பிளான்ட்லே எங்கள் ஃபோனையும் தயாரிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஓப்போவோட சப்ளை செயின், அந்த ஓப்போ ஃபோன்ஸை அந்த சைனாலேருந்து மற்ற எல்லா கண்ட்ரிக்கும் கொண்டு போவாங்களோ அந்த சப்ளை செயினையும் நாங்கள் ஓப்போவோட யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு ஒன் பிளஸ் வந்து கேட்டுட்டாங்க. எஸ், ஒன் பிளஸ் வந்து ஒரு சைனீஸ் கம்பெனி தான். இந்த மாதிரி ஓப்போ மேனுஃபேக்சர் பண்ணுற பிளான்ட் தான் ஒன் பிளஸ் ஒன்னும் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன் பிளஸோட டேக்லைனே பார்த்தீங்கன்னா, நெவர் செட்டில், எந்த ஒரு விஷயத்திலும் காம்ப்ரமைஸே கிடையாது, எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுப்போம்டாங்க. அவங்க முடிவு பண்ணாங்கன்னா, ஃப்ளாக்ஷிப் கில்லராக தான் ஒரு ஃபோனை லான்ச் பண்ணணும். அந்த டைமில் ஃப்ளாக்ஷிப் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரியே சாம்சங், ஆப்பிள் தான். பட் அவங்க ஃபோனில் இருக்கிற மாதிரி ஹை அண்ட் ஸ்பெக்ஸ் லோ அண்ட் ப்ரைஸில் கிடைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அந்த டைமில் லோ அண்ட் ஸ்பெக்ஸில் நல்ல ஃபோனாக இருந்தது பார்த்தீங்கன்னா, கூகுளோட நெக்ஸஸ் ஃபோன் தான் செம்ம ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ அந்த ஃபோனுக்கு ஒரு ஆப்போனண்ட்டாக தான் ஒன் பிளஸ் ஒன்னை கொண்டு வந்திருந்தாங்க. அது ஒரு புது கம்பெனி இருந்தாலுமே ஒன் பிளஸ் ஒன்னோட சேல் வந்து நல்லாவே போச்சு. யூஎஸ்லேயுமே நல்லா போச்சு. அவங்களோட பெரிய மார்க்கெட் எங்கன்னு முடிவு பண்ணாங்கன்னா ஏஷியா தான், அதுலேயும் இந்தியா தான். ஏன்னா இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாக இருந்தனால இந்தியாவுக்குள்ள வந்தாங்க. பட் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. என்னன்னா, ஒன் பிளஸ் ஒன்னில் அப்போ ஒரு ஓஎஸ் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அது என்ன ஓஎஸ்னா, சைனஜன் ஓஎஸ் அப்படின்னு கொண்டு வந்திருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள கொண்டு வரக்கூடாது, இது இந்தியாவில் யாருமே யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு நிறைய கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அதில் மைக்ரோமேக்ஸ் ஒரு ஆள். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் ஒன்னுக்கு அப்புறம் வர எல்லா ஃபோன்ஸ்லையுமே ஆக்சிஜன் வாய்ஸ் கொண்டு வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியுமா நம்ம தெரியல, ஆக்சிஜன் வாய்ஸ்னால தான் இப்போ நிறைய பேர் ஒன் பிளஸ் ஃபோனே வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஓஎஸ். இதை தெரிஞ்சுக்கிட்டு ஒன் பிளஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் டூ வந்து அதுக்கு அடுத்த வருஷம் லான்ச் பண்ணுறாங்க. இந்த தடவை மார்க்கெட்டிங் கொஞ்சம் பெருசாகவே பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அப்போ இருக்கிற டெக் யூடியூப்பரில் யார் பெரியாண்டு பார்த்தீங்கன்னா எம்கே பேச்சு ரொம்ப சடனாக க்ரோத் ஆகிட்டு இருந்தார். அவரை வச்சே ஒரு ஸ்பான்சர் மாதிரி ஒரு வீடியோ பண்ணி ப்ரொமோட் பண்ணுறாங்க ஒன் பிளஸ் டூவை. அதுவும் நல்ல ஒரு பேர் எடுத்துச்சுன்னு தான் சொல்லலாம். அதுக்கு அடுத்த வருஷமே ஒன் பிளஸ் த்ரீ அண்ட் த்ரீ டியை லான்ச் பண்ணுறாங்க. ஒன் பிளஸ் வந்து இந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்கிறது காரணமே அந்த ஒன் பிளஸ் த்ரீ அண்ட் த்ரீ டி தான். ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. எல்லாருமே ஐஃபோன், ஆப்பிள், சாம்சங் ஃபோன்ஸை வாங்குறது விட்டு அந்த டைமில் பிளாக்பெரி, எல்ஜி கூட நல்ல மார்க்கெட்டில் இருந்துச்சு. அந்த ஃபோன் எல்லாத்தையும் விட இந்த ஒன் பிளஸ் த்ரீ அண்ட் த்ரீ டி தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணாங்க. நிஜமாவே இது ஒரு ஃப்ளாக்ஷிப் கில்லர் தான். அந்த ஃபோன் வாங்குறதுக்கு இது செம ஒர்த்தான வேல்யூ, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு நிறைய ரிவ்யூவர்ஸ் ரிவ்யூ பண்ணாங்க. அந்த அளவுக்கு த்ரீ அண்ட் த்ரீ டி வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. உலகம் ஃபுல்லாக ஒன் பிளஸ் வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதனால மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒன் பிளஸ்லேருந்து. எப்போ அடுத்த ஃபோன் லான்ச் ஆகும், எந்த மாதிரியான ஸ்பெக்ஸ்லாம் கொண்டு வராங்க அப்படின்ட்டு இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ண மாதிரி தான் ஒரு ஃபோனை லான்ச் பண்ணியிருந்தாங்க, ஒன் பிளஸ் ஃபைவ் அப்படின்ட்டு. ஒன் பிளஸ் ஃபைவ் வந்து நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபோன், நல்ல ஒரு சக்ஸஸரான ஃபோன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில கெட்ட பெரிய ஒன் பிளஸ் கொண்டு வந்துச்சு. அதில் மேஜராக பார்த்தீங்கன்னா டிசைன், அதோட டிசைன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஐஃபோன் செவன் பிளஸில் என்ன டிசைன் இருக்கோ அதே டிசைன் தான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு சப் பிராண்ட் தான், அதனால தான் இப்படி பண்ணுறாங்க, இவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஆரம்பி இல்லை நிறைய இல்லை அப்படி இப்படின்னு நிறைய ஒரு கம்ப்ளைண்ட் வந்தனால ஒன் பிளஸ் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ நம்ம வந்து பிராண்ட் வேல்யூவை வளர்க்கணும், நம்மளுக்குன்னு தனியாக ஒரு யூனிக்கான பிராண்ட் வேல்யூவை கொண்டு வந்தால் தான் நம்மளால் ஃப்ளாக்ஷிப் கில்லன்ற பேரை நிலையாக வைக்க முடியும்ன்றது நம்பி ஸோ ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்டை ரெடி பண்ணுறாங்க. ஆல்ரெடி வந்துட்டு ஆர்என்டி டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு, அதை இன்னுமே பில்டப் பண்ணுறாங்க. ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்றது பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். இப்போ ஒரு ஐஃபோன் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்ல நிறைய செலவு பண்ணுவாங்க. ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்லாம் புதுசான சென்சார், ஃபீச்சர்ஸ், டிசைன் எல்லாத்தையுமே கொண்டு வருவாங்க, அதுக்காக நிறையவே செலவு பண்ணுவாங்க. இப்போ இந்த வருஷம் ஒரு ஐஃபோன் $1000 லான்ச் ஆயிருக்குன்னா ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு செலவு பண்ணியிருப்போமோ அதுக்கேற்ற மாதிரி அதோட பிரைசிங் இருக்கும். அடுத்த வருஷம் வர ஐஃபோனும் அதே $1000 லான்ச் ஆச்சுன்னா இந்த வருஷம் ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்ல செலவு கம்மியாக இருக்கும் அர்த்தம். $1500 போச்சுன்னா
இந்த தடவை ஆர்என்டி டிபார்ட்மெண்ட் நிறைய செலவு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இது ஒன் பிளஸ்க்கு நல்லாவே தெரியும், ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்ல நம்ம நிறைய செலவு பண்ணாதான் நம்மளோட போனை மேம்படுத்த முடியும். ஆனால் நிறைய செலவு பண்ணால் போனோட ப்ரைஸையுமே அதிகமாகும், அதனால சேல்ஸ் வந்து கம்மியாக இருக்கான சான்சஸ் இருக்கு. இந்த டைம்ல தான் ஒன் பிளஸ் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ஓப்போ கூட கொலாப் பண்ணி ஓப்போட ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்டையும் நம்மளோட ஒன் பிளஸ் ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்டையும் மெர்ச் பண்ணிக்கலாம். ரெண்டு ஆர்என்டி டிபார்ட்மெண்ட் சேர்ந்து வேலை பார்த்துச்சுன்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், அதே சமயம் உங்கள் ஃபோன்லேயும் எங்கள் ஃபோன்லேயும் நல்ல ஒரு டெக்னாலஜியை கொண்டு வரலான்னு முடிவு பண்ணுறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஓப்போவில் ஒரு 20 வாட் சார்ஜர் வந்தால் ஒன் ப்ளஸ்லேயுமே 20 வாட் சார்ஜர் வந்துச்சு. ஓப்போவில் பாப்அப் கேமரா கொண்டு வந்தாங்கன்னா ஒன் ப்ளஸ்லேயுமே பாப்அப் கேமரா, ஓப்போவில் LTPO டிஸ்பிளே கொண்டு வந்தாங்கன்னா ஒன் ப்ளஸ்ல LTPO டிஸ்பிளே. இந்த மாதிரி ஓப்போ அண்ட் ஒன் ப்ளஸ்க்கு நிறைய சிமிலரான ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஆர்என்டி டிபார்ட்மெண்ட் இருக்கிறதால தான் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்டை ஓப்போ கூட ஷேர் பண்ணனால ஒன் ப்ளஸ்க்கு அட்வான்டேஜ் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருந்துச்சு. நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்க, அவங்களோட பிராண்ட் வேல்யூன்றது ரொம்பவே ஹையாச்சு. முக்கியமாக இந்தியா தான் அவங்களோட பெரிய மார்க்கெட்ன்றத ஒன் ப்ளஸ் வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் மற்ற கண்ட்ரிஸை விட இந்தியாவில் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக லான்ச் பண்ணாங்க, நிறைய ஆஃபர்ஸும் கொடுத்தாங்க. எக்ஸ்க்ளூசிவாக அமேசானில் எல்லா கண்ட்ரிஸை விட இங்கே முன்னாடி லான்ச் பண்ண ஃபோன்ஸ் கூட இருக்குது ஒன் ப்ளஸ் நாடு மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் ஒன் ப்ளஸ் வந்து நல்லாவே தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் தான் சைத்தான் வந்து வேலையை பார்த்தேன், அதாவது மக்களை சொல்கிறேன், நம்ம மக்கள் வந்து ஒன் ப்ளஸ்லேருந்து நிறையவே எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 35,000 ரூபாய்க்கு ஒன் ப்ளஸ் வந்து 6 லான்ச் பண்ணாங்கடா, நாம் வந்து அதை 35,000 ரூபாயில் இருக்க மற்ற ஃபோன்ஸ் கூட கம்பேர் பண்ண மாட்டோம், 80,000 ரூபாய் இருக்கிற ஐஃபோன் கூட கம்பேர் பண்ணுவோம். ஸோ ஆப்வியஸாக 35,000 ரூபா ஃபோனை 80,000 ரூபா ஃபோன் கூட கம்பேர் பண்ணால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டவுன் கிரேட் தான் இருக்கும். ஐஃபோனில் வந்து வயர்லெஸ் சார்ஜர் இருக்குது, ஐபி ரேட்டிங் இருக்குது, ஒன் ப்ளஸில் எப்படி இருந்தாலும் இல்லையப்பா, ப்ரோ கிரேட் கேமரா இல்லையப்பா அப்படின்னு நம்ம சொல்ல, ஒன் ப்ளஸ் வந்து சரி மக்கள் கேட்குறாங்களே அப்படின்ட்டு அடுத்தடுத்த ஃபோன்ஸில் ஐபி ரேட்டிங் கொண்டு வந்தாங்க, வயர்லெஸ் சார்ஜிங் கொண்டு வந்தாங்க, இப்போ ஹாசல் பிளேடோடு சேர்ந்து ப்ரோ கிரேட் கேமராஸும் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஃபோனை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறனால ஃபோனோட ப்ரைஸுமே 35,000 ரூபாயிலேருந்து இப்போ 65,000 ரூபாய் வரைக்கும் போகுது. ஸோ நாம தான் இந்த ப்ரைஸ் ஏறுறதுக்கு நாமளும் ஒரு காரணன்றதை சொல்கிறேன், நானும் சேர்த்து தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ்க்கு இந்த இடத்துலேருந்து தான் வீழ்ச்சி வந்து தொடங்க ஆரம்பிச்சு. இந்த ப்ரைஸ் ஹைக்குனால பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் 8 ப்ரோவோட சேல் வந்து ரொம்ப கம்மியாச்சு. ஆமாம், ஒன் ப்ளஸ் 7 ப்ரோ அளவுக்கு ஒன் ப்ளஸ் 8 ப்ரோ வந்து சேல் வந்து அந்தளவுக்கு போகலை. இதுக்கு நிறைய கொரோனா இஷ்யூஸ் அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாலும் சேல் வந்து போகலை, இதான் உண்மை. ரெண்டாவது பெருத்து அப்படின்னா கார்ட்பே, ஒன் ப்ளஸோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டர், அவர் வந்து ஒன் ப்ளஸ்லேருந்து வெளியே வராரு. அவர் ஏன் வெளியே வந்தான்றது அவர் சொல்லலைன்றாலும் நிறைய லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸில் என்ன சொல்கிறாங்கடா, ஒன் ப்ளஸ் வந்து ஓப்போ கூட கொஞ்சம் கொஞ்சமாக மெர்ஜ் ஆகுது, அதனால தான் கார்ட்பே வந்து பிடிக்கல, ஒன் ப்ளஸ் வந்து ஒரு தனி பிராண்டாக கொண்டு வரணும்னு அவர் ட்ரை பண்ணார், இப்போ திருப்பி அது ஓப்போக்குள்ளே சேர்றதுனால தான் அது பிடிக்கல, அதனால தான் வெளியே வந்துட்டு நத்திங் டு ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதை வந்து அவர் சொல்லலைன்றாலும் நிறைய உள்வட்டாரங்கள் வந்து இப்படி தான் சொல்கிறாங்க. இது வந்து அவங்களுக்கு ரெண்டாவது பெரிய அடி, ஏன்னா கார்ட்பே தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட கொலாபரேட் பண்ணுவார், யூடியூபர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபோன் லான்ச்சாக இருக்கட்டும் அந்த மாதிரி பண்ணுவார். பீட்லு வந்து அந்தளவுக்கு வெளியவே வரமாட்டார், ஆஃபீஸ்லேயே உட்காந்து நான் தான் சிஇஓ அப்படின்ட்டு லெட்டர்லாம் எழுதி அனுப்புவார். மற்றபடிக்கு இது வந்து ஒன் ப்ளஸ்க்கு இன்னும் ஒரு பெரிய அடின்னு சொல்லலாம். மூணாவது பெரிய அடின்னா அவங்களோட பிராண்ட் வேல்யூவை குறைச்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதனால் எப்படி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸோட 8 ப்ரோவோட சேல் வந்து அந்தளவுக்கு போகலை. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாடை வந்து கொண்டு வந்தாங்க பட்ஜெட் ரேஞ்சில். ஸோ எல்லா பட்ஜெட்லேயும் ஒன் ப்ளஸ் ஃபோன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மக்கள்லாம் வாங்குவான்னு எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி தான் 30,000 ரூபாய்க்கு மேலே இருக்க ஒன் ப்ளஸ் ஃபோன் வந்து 25,000 ரூபாய்க்கு வரும்போது நிறைய பேர் ஒன் ப்ளஸ் நாடை வாங்கினாங்க. பட் ஒருதரப்பட்ட மக்கள் வந்து என்ன நினைச்சாங்கன்னா, இந்த ப்ரைஸ்க்கு ரெட்மி ரியல்மி இருக்காங்களே அவங்களோட போட்டி போட்டு ஒன் ப்ளஸ் வந்துட்டாங்கப்பா, இனிமே மிட்ரேஞ்ச் ஃபோனில் தான் ஒன் ப்ளஸ் வந்து கிங்காக இருப்பாங்க, ஃப்ளாக்ஷிப் லெவலில் எப்போவுமே ஐஃபோன் ஆப்பிள் அப்படின்றவங்க தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிராண்ட் வேல்யூ வந்து ரொம்பவே முக்கியம். என்னதான் நம்ம ஆப்பிள் வந்து கழுவி கழுவி ஊற்றுறோம், 1.5 லட்சம் ரூபா கொடுத்து ஃபோன் வாங்குகிறோம், அதில் ஹை ரெஃப்ரெஷ் ரேட் இல்லை, ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இல்லை, பெரிய நாச் கொடுக்குறான்னு கிண்டல் பண்ணாலும் அந்த பிராண்ட் வேல்யூவை நம்ம என்றைக்குமே பாராட்டுவோம். எப்படின்னாலும் ஆப்பிள் வந்து ஆப்பிள் தான்ப்பா அப்படின்னு அந்த பாதி கடிச்ச ஆப்பிளுக்கு இருக்கிற வேல்யூ வந்து தனிதான். ஆனால் ஒன் ப்ளஸ்க்கு அந்த மாதிரி பிராண்ட் வேல்யூ இருந்ததை அவங்களே மிட்ரேஞ்சில் ஃபோனை லான்ச் பண்ணி குறைச்சிக்கிட்டாங்க. நம்ம கண்ட்ரிலேயாச்சும் ஒன் ப்ளஸ் நாடு மட்டும் தான் லான்ச் பண்ணிக்காங்க, இப்போ தான் நாட் சி. அதர் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா N10 அந்த மாதிரியான ஒரு சீரீஸை வெறும் 18,000 ரூபா 15,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதனால் ஒன் ப்ளஸோட பிராண்ட் வேல்யூன்றது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து ஒன் ப்ளஸ் வாங்கணுமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு குறைய ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து உங்களுக்கு ஒரு சில பேருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், ஏன்னா இந்தியாவில் வந்து அந்தளவுக்கு ஒன் ப்ளஸ் பண்ணலை. இப்போ வந்து ரெட்மி வந்து 10,000 ரூபாய்க்கு ஒன்று ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க, அவங்க 40,000 ரூபாய்க்கு ரெட்மின்ற பிராண்ட்லேயே ஒரு ஃபோன் லான்ச் பண்ண நீங்கள் வாங்குவீங்களா? இதே நிலமை தான் இப்போ ஒன் ப்ளஸுக்கும், 10,000 15,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோனை லான்ச் பண்ணிட்டு 65,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோனை லான்ச் பண்ணால் வாங்குறதுக்கு வந்து மக்கள் தயங்குவாங்க. ஏன்? அந்த பிராண்ட் வேல்யூனால தான். ஸோ நல்லா இருந்த பிராண்ட் வேல்யூவை அவங்களே குறைச்சிக்கிட்டாங்க. அடுத்த ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு இருக்கிறது தான், போன வாரமாக மெயினான டாப்பிக்கே இதுதான், அதாவது ஒன் ப்ளஸும்
ஓப்போவும் ரெண்டுமே ஒரே பேரண்ட் கம்பெனிக்குள்ள தான் வருது, பிபிகே எலக்ட்ரானிக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஓப்போவும் மெர்ஜ் பண்ணிக்கிட்டோம், நிறைய விஷயங்களை நாங்கள் ஷேர் பண்ணி ஒன்றா தான் முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவங்களே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாமல் பண்ணாங்க, இப்போ அவங்களே வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, என்னன்னா ஒன் ப்ளஸ்ல கலர் ஓஎஸ் வந்துச்சுன்னா நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்ட்டு. இது ரொம்பவே சில்லியான குவஸ்டின். ஏன்னா நிறைய பேர் ஒன் ப்ளஸ் ஃபோனை சூஸ் பண்ணுறதுக்கு காரணமே அந்த கலர் ஓஎஸ் தான். அந்தளவுக்கு ஒரு கிளீனான ஓஎஸ், ஒரு கிளீனான சாஃப்ட்வேராக எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறதுனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் ஃபோன்ஸை விட ஒன் ப்ளஸ் ஃபோன் எவ்வளவோ பெட்டர் அந்த கேமரா தரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்கேபிஎஸ்டி முதற்கொண்டு. ஆனால் இவங்க அந்த ஆல்சன் ஓஎஸை தூக்கிட்டு கலர் ஓஎஸை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒன் ப்ளஸோட தலையில் அவங்களே மண்ணலி வாரி போட்டுக்கிறாங்கதான் அர்த்தம். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் வந்து ஓப்போட சப் பிராண்டுன்னே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது அனௌன்ஸ் பண்ணல, இது லீக் ஆயிருக்கு அந்த டாக்குமெண்ட் வந்து. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் வந்து ஏழு முகம் போய் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கு முகம் ஆகிட்டு இருக்காங்க. இது வந்து ஒன் ப்ளஸ்க்கு நல்லதே கிடையாது, ஏன்னா இன்னும் நிறைய ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அசில் பிளேடோட 3 வருஷம் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ஸோ இந்த 3 வருஷத்தில் கண்டிப்பாக ஒன் ப்ளஸோட கேமராஸ் வந்து ப்ரோ கிரேட் கேமராவாக கொண்டு போயிடுவாங்க. அதோட ப்ரைஸுமே ஐஃபோனுக்கு ஈக்குவலாக போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அந்த மாதிரி டயத்தில் இவங்க இந்த மாதிரி பிராண்ட் வேல்யூவை இழக்கிறது வந்து இந்தியன் மாதிரியான பெரிய மார்க்கெட்டில் வந்து ரொம்பவே தப்பான விஷயமா இருக்கும். ஒன் ப்ளஸோட ஃபேன்ஸுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், என்னடா அது ஒன் ப்ளஸ் வந்து எந்தளவு ஃபேமஸ் ஆயிருச்சு, இப்போ திடீர்னு வந்து ஒன் ப்ளஸ் வந்து கம்மியாயிருச்சு அப்படின்ட்டு தோன்ற அளவுக்கு போகும். ஸோ டியர் ஒன் ப்ளஸ், ப்ளீஸ் அதை பார்த்து கொஞ்சம் சரி பண்ணுங்கள், உங்களோட பிராண்ட் வேல்யூவை இழக்காதீங்க. நல்ல ஃபோன்ஸ் வந்து ரெண்டு ஃபோன் லான்ச் பண்ணாலும் ரொம்ப நல்ல ஃபோன்ஸாக நல்ல பட்ஜெட்டில் லான்ச் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு ஆப்பிள் ஃபேன் பாயாக இருந்தாலே எனக்கு ஒன் ப்ளஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும், ஏன்னா அது ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி அப்படின்றனால. பட் இப்போ வந்து ஒன் ப்ளஸ் வந்து அவங்க பிராண்ட் வேல்யூவை இழந்துக்கிட்டு அந்த பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணின்ற கேட்டகரியை விட்டுட்டு சரிஞ்சுக்கிட்டே போகிறாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆதங்கத்தில் தான் இந்த வீடியோ பண்ணேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்கும், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கருத்து வரும், அதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னென்னு நான் மட்டும் இல்லை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த நாள் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.